अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। वेलकम बैक टू माय चैनल माय जर्नी ऑफ इस्लाम। इंशाअल्लाह इन द वीडियो ला नम्म மருத்துவம் சார்ந்த ஒரு சில அழகான விஷயங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஹாபாக்களிடம் ஒரு சில உணவுப் பொருட்களை சுட்டிக்காட்டி இந்த உணவுப் பொருட்கள்ல மருத்துவ குணம் உள்ளது என்பதாக சொன்னாங்க. சோ அந்த உணவுப் பொருட்கள் என்ன அப்படிங்கறதையும் நபி வழி மருத்துவ முறை ஒன்றை பற்றியும் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதாவது எல்லாவித நோய்களுக்குமே நிவாரணம் தரக்கூடிய முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி இருக்கக்கூடிய நான்கு மருத்துவ குறிப்புகள் பற்றி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம முழுமையாக பார்க்க போறோம். சோ முதல் மருத்துவ குறிப்பு, முதல் அந்த மருத்துவ குணம் நிறைந்த அந்த உணவு பொருள் என்ன அப்படினு சொல்லி பார்க்கறப்போ தேன், அதாவது ஆங்கிலத்துல ஹனி அப்படினு சொல்லி சொல்வோம். இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு உணவு பொருள். சோ இதை பற்றி நபி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படினு சொல்லி பார்க்கறப்போ புகாரில இடம் பெறக்கூடிய ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்கள் மருந்துகளின் ஏதேனும் ஒன்றில் நல்லது ஏதும் இருப்பின் தேனை அருந்துங்கள் என்பதாக சுபஹானல்லாஹ். சோ தேன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு அருமையான ஒரு உணவுப் பொருள் அப்படினே சொல்லலாம். அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த தேன் அப்படிங்கறது இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நிறைய மருத்துவர்களாலும் விஞ்ஞானிகளாலும் நிறைய விதமான நோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்து பொருளாக இந்த தேன் வந்து பரிந்துரை செய்யப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. சுபஹானல்லாஹ், இந்த தேனை வந்து தினமும் நம்மளுடைய உணவுல ஏதோ ஒரு விதத்துல நம்ம எடுத்துக்கிறது நம்மளுடைய உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிறந்த மருத்துவ குணம் நிறைந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு உணவுப் பொருள் தான் இந்த தேன் அப்படிங்கிறது. அடுத்து இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த மருத்துவ குறிப்பு என்ன, அதுல இடம்பெறக்கூடிய அந்த உணவுப் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ அந்த ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம். அரபில அஜ்வா என்ற பெயரால அதை குறிப்பிடுறாங்க. ஆங்கிலத்துல நம்ம டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன மருத்துவ குறிப்பு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புகாரில இடம்பெறக்கூடிய ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தினமும் காலையில் வெறும் வயிற்றில் யார் ஒருத்தவங்க ஏழு அஜ்வாராக்களை, அதாவது ஏழு பேரிச்சம்பழங்களை உட்கொள்கிறார்களோ அவங்களுக்கு அன்றைய நாள்ல எந்த ஒரு விஷயமுமே இடமளிக்காது என்பதாக சொன்னாங்க. சோ எந்த ஒரு விஷயமுமே இடமளிக்காது அப்படின்னு சொன்னா உடல் ரீதியாக அன்றைய நாள் முழுவதுமே எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு மேக்சிமம் இருக்காது, அவங்க நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. சுபஹானல்லாஹ். சோ தினமும் நம்ம வெறும் வயிற்றுல ஏழு பேரிச்சம்பழங்களை சாப்பிடுறப்போ அது எல்லா விதத்திலையுமே நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் சொல்லணும் அப்படின்னு கூட அவசியம் இல்ல, பேரிச்சம்பழம் அப்படிங்கிறது பெண்களுக்கும் சரி பொதுவா குழந்தைகளுக்கும் சரி எல்லாருக்குமே எந்த அளவுக்கு நன்மை, எந்த அளவுக்கு அது ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது இன்றைக்கு மருத்துவ ரீதியாகவும் நம் ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பவே நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மிக பெரும் நம்மள ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. சுபஹானல்லாஹ். சோ இந்த பேரிச்சம்பழத்தையும் நம்ம தினமும் வெறும் வயிற்றுல எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப உடலுக்கு நன்மையை தரக்கூடியதாக தான் இருக்கு. அடுத்து நம்ம மூன்றாவதாக பார்க்க போற அந்த மருத்துவ குறிப்பு, அந்த மருத்துவ குணம் வாய்ந்த உணவுப் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ கருஞ்சீரகம். இது ஆங்கிலத்துல பிளாக் கியூமன் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதை பற்றி நபி அவர்கள் என்ன மருத்துவ குறிப்பு நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ புகாரில இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க,
கருஞ்சீரகம் அப்படிங்கிறது எல்லா விதமான நோய்களுக்குமே நிவாரணம் தரக்கூடியதாக இருக்கு சாமை தவிர என்று. இதை கேட்ட நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறாங்க, சாம் அப்படின்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணம் என்று பதில் அளிக்கிறாங்க. அதாவது இந்த கருஞ்சீரகம் வந்து மரணத்தை தவிர எல்லா விதமான நோய்களுக்குமே நிவாரணம் தரக்கூடியதாக இருக்கு என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. சுபஹானல்லாஹ். ஸோ கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு நிவாரணியாக தான் இருக்கு. இன்று மருத்துவ துறைகளில் முடி, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்கின், அதுக்கப்புறம் நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா விதத்திலையுமே எல்லா விஷயங்களுக்குமே ஒரு சிறந்த மெடிசனாக தான் இந்த கருஞ்சீரகம் இருக்கு. மருத்துவ துறையில் அதிகமாக முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக தான் இந்த கருஞ்சீரகம் இருக்கு. சுபஹானல்லாஹ். இதை நபி அவர்கள் அப்பவே சொல்லிட்டு போயிருக்காங்க, அல்லாஹ் அக்பர். ஸோ இந்த கருஞ்சீரகத்தை எப்படி சரியான முறையில் எதற்கு எந்த முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம சரியா தெரிந்து அதை பயன்படுத்துகிறப்போ நிச்சயமா அந்த ஒரு பிரச்சனை நமக்கு வந்து கண்டிப்பாகவே சரியாகும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இந்த கருஞ்சீரகத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சரியா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நிச்சயமா இது உங்களுக்கு நல்லாவே வந்து பயனளிக்கக்கூடியதாக தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நான்காவதாக நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு மருத்துவ குறிப்பு நபி வழி சிகிச்சை முறை ஒன்றை பற்றி தான். ஸோ இந்த சிகிச்சை முறை பார்த்தீங்கன்னா ஹிஜாமா என்று சொல்லுவாங்க, அதாவது குருதி உறிஞ்சி எடுத்தல். குருதி அப்படின்னா தமிழ் அதனுடைய இன்னொரு அர்த்தம் வந்து ரத்தம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு வகையான சிகிச்சை முறையாக இருக்கு, நபி அவர்கள் மேற்கொண்ட ஒரு சிகிச்சை முறை. ஸோ இதை பற்றி புகாரியில் நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருதி உறிஞ்சி எடுத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த ஹிஜாமா அப்படிங்கிறதும் மரணத்தை தவிர எல்லா விதமான நோய்களுக்குமே நிவாரணம் தரக்கூடியது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சிகிச்சை முறையை பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல, ஆனால் இதை பற்றி தெரிவதற்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மருத்துவ முறை பரவலாக ஒரு சில இடங்களில் நல்லா டெவலப் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய பேருக்கு தெரிவதற்கான வாய்ப்பு கம்மி தான். ஸோ இந்த ஒரு மருத்துவ முறையும் நபி அவர்கள் மரணத்தை தவிர எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே நிவாரணம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சுபஹானல்லாஹ். ஸோ இந்த மருத்துவ குறிப்புகள் நான்குமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது, நமக்கு அழகான முறையில் நிவாரணம் அளிக்கக்கூடியது. அழகான முறையையும் தாண்டி இயற்கையான முறையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்துகிறப்போ அதற்கான நிவாரணம் வந்து நமக்கு இயற்கையாகவும் அழகாகவும் கிடைக்கிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்தபடி இந்த ஒரு விஷயங்களை நம்ம பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் பயனடையக்கூடியவர்களாக அல்லாஹுவுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.